இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கல அத போய் டிஸ்டர்ப பண்ணிட்டு போடா டேய் இன்னும் நீ போல இறறா மேல நான் என்ன வணக்கம் 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 நான் மனோபாலா இன்னைக்கு நம்மளோட வேஸ்ட் பேப்பர்ல எதை பத்தி சொல்லனா ப்ரவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவோட மிக ப்ரௌடான தருணம் த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அது என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக விடப்பட்ட அடிபட்டு இரத்த கலரியாக கடந்த ஒரு யானையை பொம்மன் வள்ளி என்ற இருவர் அந்த பொம்மனுக்கு வள்ளிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது இவர் தனி அவர் தான் அந்த அம்மா தனி அந்த காட்டு யானையை தூக்கிட்டு வந்து காப்பாற்ற முடியாதுன்னு கைவிடப்பட்ட அந்த யானையை தூக்கிட்டு வந்து காப்பாற்றுறாங்க அதுதான் வந்து கதையோட ஹைலைட்டு அந்த பொம்மன் வள்ளி அப்படிங்கிறவன் வந்து பின்னாளில் ரெண்டு பேரும் திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க பிகாஸ் இந்த யானை வளர்ப்பு மூலமாகவே அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வருது அதை பண்ணுறாங்க அந்த பொம்மன் வள்ளியை யாருக்கோ தானம் கொடுத்துட்றாங்க அது பிரிஞ்சு போனதில் குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போன மாதிரி ஒரே துக்க வசப்படுறாங்க அதுக்கு பிறகு அந்த முதுமலை காட்டுக்குள்ளே அதை அடிவாரத்தில் இருக்க அந்த இதில் நிறைய யானைகள் இந்த பொம்மன் வெள்ளியை தேடி வருது அவங்க பராமரிக்கிற விஷயம் வந்து ரொம்ப கேள்விப்பட்டு இது டாக்குமெண்டேஷன் எடுத்து அந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு ஆஸ்கர் அவார்டு விருது கிடச்சிருக்குது நம்மளுக்கு ப்ரௌடான தருணம் கண்டிப்பாக அது பாராட்ட வேண்டிய விஷயம் டாக்குமெண்ட்ரிங்கிறது வெறும் எல்லாத்தையும் இப்படியே காட்டிட்டு போகிறது இல்லை அதுக்குள்ளே உணர்வுகளும் இருக்கு இல்லையா அதுவும் பதிவு பண்ணுறதுனால தான் இது ஸ்பெஷல் அவார்டாக வந்து கிடச்சிருக்கு ஸ்பெஷல் அவார்டு இல்லை அவார்டே கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம ராஜமௌலி சாரோட நாட்டு நாட்டு என்ற பாடல் வந்து ஒரிஜினல் சாங் ஸ்கோரிங் அப்படின்னு கீரவாணி சாருக்கும் சந்திரபோஸ் அவர்கள் லிரிக் ரைட்டர் சந்திரபோஸ் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு இது ஆக்சுவலாக நம்ம அந்த பீரியடில் அந்த படம் RRR வரும்போது இந்த ஹைலைட் ஆஃப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாங் தான் ராஜமௌலி ஜூனியர் ஆண்டியார் ராம் சரண் RRR பேர் வச்சு பயங்கர ஹைலைட்டாக இருந்தது அந்த பாட்டோட இது வந்து ரெண்டு பேரும் ஆடுற டான்ஸு கோரியோகிராஃபி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் இதுதான் ஓப்பனிங் சாங்காகவே போடுறாங்கன்னா அப்போது அந்த சாங்குரிய கௌரவத்தை நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு தரையும் அந்த ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கும் போது அப்படியே அந்த டென்ஷன் டு த கோர் இருக்கும் படிப்படியாக தாண்டி இது வரைக்கும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே பயங்கர இதுவாக இருக்கும் ஆக்சுவலாக கேள்விப்படுற விஷயம் வந்து நிறையா ராஜமௌலி சார் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு யாரை சந்திக்கணுமோ எப்படி வந்து பேசணுமோ அதெல்லாம் பேசி கீசி இந்த சாங்கோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பாடல் ஆசிரியர் அண்டு பாடு நமக்கு அதில் ஒன்று கீரவாணியோட சன் பாடியிருக்காரு இன்னொரு சிங்கர் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க அவங்களே அந்த ஸ்டேஜில் ஏற்றி அந்த பாட்டுக்கான அந்த ஒரிஜினல் டோனை கொண்டு வர வச்சு அங்கே உள்ள அத்தனை பேரும் எந்திரிச்சிருந்து கை தட்டியிருக்காங்க அதுவே அந்த பாட்டுக்கான இது அனௌன்ஸ் பண்ணோன்னு ராஜமௌலி குடும்பத்துக்கு வந்த அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க ஐயா இங்கே உள்ள ஏதோ விருதுகள் வாங்குறதுங்கிறது வேறு அந்த ஆஸ்கர் விருதுங்கிறது அது பல பேரோட கனவு அந்த பொம்பளைன்னா ஆஸ்கர் விருது அந்த ஸ்கெலிட்டன் இருக்குல்ல அது வந்து நம்ம வீட்டுக்கு வராதான்னு ஏங்கட காலங்கள் ரொம்ப இருக்குது நிறையா படங்களுக்கு எதிர்பார்த்து அதுவும் முக்கியமாக கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஜீனியஸ்லாம் ரொம்ப படத்துக்கு எதிர்பார்த்து கதவு கூட தட்டாத லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு ஆனால் இந்த வருஷம் அது கிடச்சிது நம்மளுக்கு இந்தியனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக ராஜமௌலிக்கும் அந்த குழுவினருக்கும் முக்கியமாக கீரவாணி சாருக்கும் சந்திரபோஸ் அவர்களுக்கும் பாடின இரண்டு நபர்களுக்கும் இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ண நம்மளுக்காக வந்து கொடுத்த அந்த கம்பெனிக்கும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கணும் அவசியம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரவுடு மொமெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது கேள்விப்பட்டதுலேருந்து வாழ்த்துக்கள் குமிந்த மன்னம் இருக்கிறதாக சொல்கிறாங்க கண்டிப்பாக குமியுமே ஆனால் அந்த படத்துக்கு கிடைக்காத அவார்டே கிடையாது அத்தனை அவார்டும் வாங்கிட்டாங்க இது ஹைலைட்டாக இதுவும் கிடச்சோடனே வந்து அதுவும் ஒரு சாங்குக்கு கிடைக்கிது கோரியோகிராஃபி அதாவது ட்ரெஸ் டிசைனிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 9 கேட்டகரியில் 7வோ 9வோ கேட்டகரியில் அது அட்டன் பண்ணிச்சு RRR
அதில் இந்த இது வந்து இந்த சாங் வந்து நாமினேட் ஆனது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம பாராட்டியே தீரும். ஒரு விருதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு விருதாக பார்க்குறத விட ஆஸ்கர் விருதுங்கிறது அது ஒரு சோ ஸ்பெஷல் இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் அதுவும் சினிமா கலைஞர்களுக்கு அது மறக்க முடியாத அனுபவம். அங்கே போய் அட்டன் பண்ணுறது வந்து இருக்கு பாருங்கள், ஆஸ்கர் விருது விழாவில் அந்த விருது விழாவில் அட்டன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த கையில் அவங்க கொடுக்குற கார்டு, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கோடு அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். அதுக்கேற்ற ஆர்டராக இருக்கும், இந்த இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இதுன்னு இருக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்க, அது செலெக்ஷன் கமிட்டி இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து படங்கள் வந்துட்ருக்கு. அப்போது அதை தொகுத்து வழங்குறவங்க அந்த ப்ரொனவுன்சேஷன் கூட தப்பாக வரக்கூடாது, அந்த அளவுக்கு கான்சியஸாக ப்ரொனவுன்சேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி மேடை ஏறுவாங்க. அவங்களுக்கான காஸ்டியூம் டிசைனும் தனி, அது தனி, அதெல்லாம் வந்து கோடி கோடிக்கணக்காக காசை இறப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விருது வழங்கும் விழா ஸ்பெஷலு. அண்ட் வந்து அந்த கவர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அது நம்ம படம் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி பார்த்து வச்சுருவாங்க அது ஓப்பன் பண்ணோன்னு. அவங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எந்த படம் சொல்ல போகிறாங்க அந்த படத்தை டப்புன்னு ஆன் பண்ணணும், அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விழாக இருக்கும் அது கண்டிப்பாக. நம்மளுக்கு இங்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம்ஃபேர்லாம் கூட இந்த விருது வழங்கும் விழா லேசாக அந்த ஆஸ்கர் விருது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் மருவி தான் இதெல்லாம் பண்ணாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி விருது வழங்கும் விழாலாம் ரொம்ப நாளாச்சு, பார்த்து கேட்டு அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு. அந்த மாதிரி ஒரு விழா நடக்கணும் கண்டிப்பாக. கலைஞர்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சாத்திய கூறுவாக இருக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. டேய் இன்னும் அனுப்பல இருறோம் மேல.